हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नाम गोबी 65 फ्राइड राइस एप्पडी पनिकलामो पाकलाम। अदुक्कु तेवियाना इंग्रेडिएंट्स एन्नानु पार्त्तोम्ना कॉलीफ्लावर्स, अप्पुरम बेसन, मैदा 2 टू स्पून्स, अदुल ना टर्मरिक ऐड पण्णि वच्चिरुक्केन, रेड चिल्ली पाउडर, मसाला पाउडर, आनियन, ग्रीन चिल्लीस, साल्ट, क्यूमिंग सीड्स, टोमेटो सॉस, सोया सॉस। நம்ம காலிஃப்ளவரை முன்னாடியே பாயில் பண்ணி வச்சுருந்தோம், ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேசனில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடரு, கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த ரெசிபி ஆக்சுவலாக ஃபுல் மைதாவில் கூட பண்ணலாம், எனக்கு ஃபுல் மைதானா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் பேசன் கலந்துட்டேன். அப்புறம் ஹாஃப் பாயில் பண்ண கோபீஸ் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் ஆயில் டீப் ஃப்ரைக்கு வச்சுட்டு அந்த ஆயில் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் டீப் ஃப்ரைக்கு ரெடி ஆனதும் இந்த கோபீஸை போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கோபீஸை ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துகிட்டு சைடில் வச்சுடலாம். இதே ப்ராசஸில் எல்லா கோபியுமே டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும் சைடில். அப்புறம் இப்போது ஆனியன், க்ரீன் சில்லிஸு, ஜிஞ்சரு, கறி லீவ்ஸ் ரெடி பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளோர் வாட்டர் கூட ரெடி பண்ணிவிட்டு அதே ஆயிலில் நம்ம ஃபஸ்ட்டு பே லீவ்ஸ் போட்டுட்டு பிரியாணி இலை போட்டுட்டு அப்புறம் க்யூமிங் சீட்ஸ், ஜீரா போட்டு, க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகா, ஜிஞ்சர், அப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் ஆனியன்ஸையும் சேர்த்துடலாம். ஆனியன்ஸை நல்லா லாங் லாங்காக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணதும் அதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டோடு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு முன்னே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோபி காலிஃப்ளவரை சேர்த்துட்டு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி. அப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளோர் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளோர் வாட்டரை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ரைஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ரைஸை உதிருதுரா பண்ணிவிட்டு ரைஸை கூட ஆட் பண்ணிடலாம் இந்த மிக்சரோட. நம்ம இதுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பண்ண ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஓகே. நான் மத்தியானம் குக் பண்ண ரைஸ் மீந்தது, அந்த ரைஸ் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் கீழேந்து மேலே வரைக்கும். நீங்கள் கார்லிக் கூட போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல். நல்லா ரைஸோட சேர்ந்ததும் இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மசாலா பவுடர், கொரியாண்டர் பவுடர், எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ரைஸு, கோபி,
ஆனியன் எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தேவைப்பட்டால் சோயா சாஸ் தேவைப்பட்டால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆக விடலாம். 5 மினிட்ஸ் குக் ஆனதும் கொரியாண்டர் லீவ்ஸோட கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எம்இஎம்இயாக டேஸ்டியாக கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ.